இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 1.10 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 எண் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 24 + 2 × 8 வகுத்தல் 2 − 1. அப்போ இதில் 4 செயலிகளுமே இருக்குது. இதில் எத்தனை செயலிகள் இருக்குது? 4 செயலிகளுமே இருக்குது. ப்ளஸ் இருக்குது, பெருக்கல் இருக்குது, வகுத்தல் இருக்குது, கழித்தல் இருக்குது. உடனே நம்ம என்ன செஞ்சுக்கிறனோ, மைண்டில் அந்த பிட்மாஸை எழுதிக்கிறணும். ஃபஸ்ட்டு என்ன, நம்ம இந்த கணக்கில் ஓரத்தில் பிட்மாஸ் அப்படின்னு நீ எழுதி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். பிட்மாஸ்லாம் என்ன சொல்லியிருக்கே, முதல்ல ப்ராக்கெட் ஆஃப், ப்ராக்கெட் இருக்கா இந்த கணக்கில்? ப்ராக்கெட்டு இல்லை. ரைட்டு. அடுத்து இண்டீசஸ் இருக்கா, அடுக்குகள் இருக்கா? இல்லை. விட்டுருவோம். அடுத்தது என்ன இருக்குது? டிவைடு இருக்குது. அடுத்து என்ன செய்யணும், இடது பக்கத்துலேருந்து வரணும்ப்பா. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடது பக்கத்துலேருந்து தான் பிட்மாஸ்னு வாசிக்கிறோம். ஸோ இடது பக்கத்துலேருந்து BID அப்படி வரணும். அப்போ ப்ராக்கெட்டும் இல்லை, இண்டீசஸும் இல்லை. அடுத்து என்ன இருக்குது? டி இருக்குது. டிவிஷன் இருக்கா? அதை முதல்ல நம்ம பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு எந்த செயலியை செய்ய போகிறேன்? வகுத்தலை செய்ய போகிறேன். ஸோ அதை ப்ராக்கெட் பண்ணிக்கிறணும். அடுத்தது 8-2 ஈஸியாக வகுக்கலாம்ல. 8 எத்தனை 2 இருக்குது? 1, 2, 2, 2, 4, 2, 6, 4, 2, 8 4. ஓகேவா? இதுக்குரிய விடை முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த -1 அப்படியே போட்டுருவோம். அப்போ நான் இங்கே என்ன செஞ்சேன், முதல்ல வகுத்தல் செயலியை செஞ்சேன். அதனால் ப்ராக்கெட்டில் வகுத்தல் செயலி இல்லைன்னா வகுத்தலை செஞ்சோம்னு நோட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன, டிவிஷனுக்கு அடுத்து என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனை செய்ய போகிறேன். அடுத்து அதுக்குரிய ப்ராக்கெட்டை போட்டு பெருக்கல். அடுத்து என்ன செயலியை செய்ய போகிறேன்? பெருக்கல் செயலியை செய்ய போகிறேன். அப்போ 24 + 4 = 2 எத்தனை? வாய்ப்பாடெல்லாம் நல்லா படிச்சுக்கணும், அப்போ தான் இந்த கணக்கெல்லாம் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். 4 × 2 = 8 − 1. சரியா? அடுத்து என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து அடிஷன் செய்யணும். அப்போ அடிஷன் செய்ய போகையில் அந்த இடத்துல என்னென்னு எழுதிக்கிற, கூட்டல் செயலி. அப்போ 24 ஐயும் 8 ஐயும் முதல்ல கூட்டிக்கிடுவோம். 24 + 8 என்ன ஆகும்? 32 − 1. அப்போ ஆன்சர் 31. சரியா? கழித்தல் செயலியை கடைசியில் செஞ்சு விடை 31 அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சா? இந்த பிட்மாஸை நாகு வச்சா தான் நம்ம கடகடன்னு கணக்கை செய்ய முடியும். சரியா?